வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் புதிதாக 34,703 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. தடுப்பூசியை சிறந்த நம்பிக்கை என கோவின் சர்வதேச மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. சிறு குறு தொழில் திட்டங்கள் குறித்து முக ஸ்டாலின் ஆய்வு. எட்டு மாநில ஆளுநர்கள் நியமனம், குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,97,52,294 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 51,864 பேர் குணமடைந்துள்ளனர். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 34,703 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்த பாதிப்பு 3,06,19,932 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் 553 பேர் கொரோனாவுக்கு பலியாகி உள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரசால் இதுவரை உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,03,281 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,97,52,294 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 51,864 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 4,64,357 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாடு முழுவதும் நேற்று வரை பொதுமக்களுக்கு 35,75,53,612 கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இந்திய நாகரிகம் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்ற தத்துவத்தின் அடிப்படை உண்மையை பலருக்கு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் மோடி பேசினார். இந்தியாவில் தடுப்பூசி போடும் பணிகளை நிர்வகிப்பதற்காக மத்திய அரசு சார்பில் கோவின் என்ற செயலி உருவாக்கப்பட்டு உள்ளது. அதில் கொரோனா தடுப்பூசி பற்றிய அனைத்து தகவல்களும் இடம்பெற்று உள்ளன. தடுப்பூசி போடுவது, பதிவு செய்வது, சான்றிதழ் வழங்குவது என பல பணிகள் இந்த செயலி மூலம் செயல்படுத்தப்படுகின்றன. மிகவும் பயன்பாடு உள்ள இந்த செயலியை பயன்படுத்துவதற்கு பல நாடுகளும் அனுமதி கேட்டு உள்ளன. இதையடுத்து மத்திய அரசு இதற்கு அனுமதி அளித்து உள்ளது. இதனால் கனடா, மெக்சிகோ, நைஜீரியா, பனாமா, உகாண்டா உள்ளிட்ட 50 நாடுகள் கோவின் செயலியை பயன்படுத்த உள்ளன. இதையொட்டி சர்வதேச நாடுகள் பங்கேற்கும் கோவின் செயலி மாநாடு நேற்று நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று மாநாட்டை தொடக்கி வைத்து உரை நிகழ்த்தினார். அப்போது அவர் பேசிய போது, இந்தியாவின் கொரோனா தடுப்பூசிக்கான கோவின் இணையதள பயன்பாடு உலகத்திற்காக திறக்கப்படுகிறது. தொற்று நோயின் தொடக்கத்தில் இருந்தே இந்த போரில் உலகளாவிய சமூகத்துடன் நமது அனுபவங்கள், நிபுணத்துவம் மற்றும் வளங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள இந்தியா உறுதிபூண்டு உள்ளது. கொரோனாவுக்கு எதிரான எங்கள் போராட்டம் தொழில்நுட்பத்துடன் ஒருங்கிணைந்ததாகும். ஒவ்வொரு டோஸும் கண்காணிக்கப்படுவதை நாங்கள் உறுதி செய்கிறோம். தொற்று நோயில் இருந்து வெற்றிகரமாக வெளிவர மனித குலத்திற்கு தடுப்பூசியே சிறந்த நம்பிக்கை. ஆரம்பத்தில் இருந்தே எங்கள் தடுப்பூசி மூலோபாயத்தை திட்டமிடும் போது முற்றிலும் டிஜிட்டல் அணுகுமுறையை பின்பற்ற இந்தியாவில் முடிவு செய்தோம். எல்லா நாடுகளிலும் தொற்று நோயால் இழந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். 100 ஆண்டுகளில் இதுபோன்ற ஒரு தொற்று நோய்க்கு இணையாக எதுவும் இருந்தது இல்லை. எந்த ஒரு தேசமும் அந்த நாடு எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் இது போன்ற ஒரு சவாலை தனிமையில் எதிர்கொள்ள முடியாது என்பதை இந்த அனுபவம் காட்டுகிறது. இந்திய நாகரிகம் உலகம் முழுவதையும் ஒரே குடும்பமாக கருதுகிறது. ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்ற தத்துவத்தின் அடிப்படை உண்மையை பலருக்கு உணர்த்தியுள்ளது என்று பிரதமர் மோடி பேசினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் நலனுக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு திட்டங்கள் குறித்தும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தலைமையில் இன்று தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கொரோனா பெருந்தொற்றினால் பாதிப்புக்குள்ளாகி உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உதவிடும் வகையில்
இந்த நிதியாண்டில் வரவு செலவு திட்டம் முதலீட்டு மானிய ஒதுக்கீட்டில் 60 விழுக்காடான 168 கோடி 1975 தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு மாத காலத்திற்குள் உடனடியாக விடுவிக்கப்பட்ட விவரங்கள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். மேலும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சந்திக்கும் மிக பெரிய சவாலான முறை சார்ந்த கடன் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் படித்த இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்க செயல்படுத்தப்படும் சுய வேலை வாய்ப்பு திட்டங்களுக்கு 2021-22 நிதியாண்டில் முன்னுரிமை அளித்து நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை தவறாமல் எய்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சுய வேலை வாய்ப்பு திட்டங்களில் ஆதி திராவிடர், பழங்குடியினர், சிறுபான்மையினர் மற்றும் மகளிர் ஆகிய பயனாளிகளின் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டை இந்தியாவின் மிகவும் துடிப்பான புத்தாக்கத்திற்கு உகந்த மாநிலமாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேலும் ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்கும் இறக்குமதி தொழிலுக்கு தேவையான உதவிகளையும் செய்ய ஏதுவாக சிறப்பு திட்டங்களை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை உருவாக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நீண்ட காலமாக சிட்கோவில் நிலுவையில் உள்ள மனை ஒதுக்கீடுதாரர்களுக்கு பட்டா வழங்குதல் மற்றும் தொழில் மனைக்கு நிர்ணயிக்கப்பட்ட அதிகமான விலையை குறைத்திட தீர்வு காண வேண்டும். விண்வெளி வானூர்திகள், ரோபாட்டிக்ஸ் மற்றும் துல்லியமான கருவிகள் உற்பத்தி ஆகிய உயர் தொழில்நுட்ப துறைகளில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஈடுபட ஏதுவாக திட்டங்களை உருவாக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் ஒரே சீரான தொழில் வளர்ச்சியை உருவாக்கிட ஏதுவாக தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய பகுதிகளில் புதிய தொழிற்பேட்டைகளை உருவாக்கி தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். வேளாண் உற்பத்தி சார்ந்த தொழில் முனைவோர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், தலைமை செயலாளர் இறையன்பு, நிதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் கிருஷ்ணன், தொழில் முனைவோர் மற்றும் புத்தாக்க நிறுவன இயக்குனர் விபு நையர், டான்சி மேலாண்மை இயக்குனர் எஸ் விஜயகுமார், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை செயலாளர் அருண்ராய், தொழில் வணிக ஆணையரக தொழில் ஆணையர் மற்றும் தொழில் வணிக இயக்குனர் சிஜி தாமஸ் வைத்தியன், சிட்கோ நிறுவன மேலாண்மை இயக்குனர் ரா கஜலட்சுமி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டார்கள். மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு அனுமதி தராது என்று மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் உறுதியளித்து உள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இன்று சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் அமைச்சர் துரைமுருகன் பேசிய போது, மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் கருத்தை கேட்காமல் மத்திய அரசு அனுமதி வழங்காது என்று ஷெகாவத் கூறினார். கர்நாடக அரசு ஒப்புதல் வாங்கிவிட்டால் மட்டும் மற்ற மாநிலத்தின் நலனுக்கு எதிராக அணை கட்டிவிட முடியாது எனவும் அமைச்சர் தெரிவித்தார். காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு தனியாக ஒரு நிரந்தர தலைவரை நியமிக்க கோரிக்கை வைத்து உள்ளோம். தென்பெண்ணை ஆற்றின் கிளை நதியான மார்க்கண்டேய நதியில் கர்நாடக அரசு தனிச்சையாக அணை கட்டியது குறித்தும் புகார் தெரிவித்து உள்ளோம். காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கும்படி வலியுறுத்தினோம். தமிழகத்திற்கு மாதம் மாதம் கர்நாடக அரசு தர வேண்டிய காவேரி நீரை திறந்துவிட அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம் என்று துரைமுருகன் கூறினார். நாட்டில் நிகழும் சாலை விபத்தில் உயிரிழப்பவர்களில் 60% பேர் இருசக்கர வாகன ஓட்டிகள் என மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார். வாகன விபத்து மற்றும் பாதுகாப்பு பற்றிய காணொலி கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் கூறிய போது, இந்தியா மற்றும் இதர வளரும் நாடுகளில் அதிக அளவிலான சாலை விபத்துகள் ஏற்படுகிறது என்றார். ஒவ்வொரு ஆண்டும் சாலை விபத்தில் 1.5 லட்சம் பேர் உயிரிழக்கின்றனர். இது கொரோனா மரணங்களை விட அதிகம். உயிரிழப்பவர்களில் 60% பேர் இருசக்கர வாகன ஓட்டிகள். இருசக்கர வாகன போக்குவரத்து பாதுகாப்பு தான்
இப்போதைய தேவை 2030 ஆண்டுக்குள் எந்த விபத்து மற்றும் இறப்புகள் ஏற்படாத நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். உலக அளவில் வாகன பொறியியல் தொழில்நுட்பம் மற்றும் சாலை பொறியியல் தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டுள்ளது. ஓட்டுநர்களுக்கான சிறந்த பயிற்சி, மேம்பட்ட பயிற்சி மையங்கள் ஆகியவை முக்கியம். நல்ல சாலைகளை உருவாக்கி சாலை கட்டமைப்பை மேம்படுத்துவது எனது தார்மீக பொறுப்பு என்றார். மேலும் நமது இலக்கை அடைய அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பு ஒருங்கிணைப்பு அவசியம் என்றும் நிதின் கட்காரி கூறினார். 4 மாநில ஆளுநர்கள் வேறு மாநிலங்களுக்கு ஆளுநராக மாற்றப்பட்டு உள்ளனர். 4 மாநிலங்களில் புதிதாக ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றப்பட இருக்கின்ற நிலையில் பல மாநிலங்களில் திடீரென ஆளுநர்கள் மாற்றப்பட்டு உள்ளன. 8 மாநிலங்களில் இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதன்படி 4 மாநில ஆளுநர்கள் வேறு மாநிலங்களுக்கு ஆளுநராக மாற்றப்பட்டு உள்ளனர். 4 மாநிலங்களில் புதிதாக ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று வெளியிட்டார். மிசோரம் மாநில ஆளுநராக இருந்த ஸ்ரீதரன் பிள்ளை கோவா ஆளுநராக நியமிக்கப்பட்டு உள்ளார். அரியானா ஆளுநராக இருந்த சத்யதேவ் நாராயண் ஆர்யா திரிபுரா ஆளுநராக மாற்றம் செய்யப்பட்டு உள்ளார். திரிபுரா ஆளுநராக உள்ள ரமேஷ் பயாஸ் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டு உள்ளார். இமாச்சல பிரதேச ஆளுநராக தத்தாத்ரேயா அரியானா ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டு உள்ளார். கர்நாடக மாநிலத்தின் புதிய ஆளுநராக மத்திய அமைச்சர் தாவர் சந்த் கெலாட் நியமனம் செய்யப்பட்டு உள்ளார். மிசோரம் மாநில ஆளுநராக ஹரிபாபு காம்பாம்பதி நியமனம் செய்யப்பட்டு உள்ளார். மத்திய பிரதேச ஆளுநராக மங்குபாய் ஜெகன்பாய் பட்டேல் நியமனம் செய்யப்பட்டு உள்ளார். இமாச்சல பிரதேச ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் நியமனம் செய்யப்பட்டு உள்ளார். அசாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா மாநில முதலமைச்சர்களுக்கும் மாம்பழம் அனுப்பி வைக்க வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசினா திட்டமிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி, மேற்கு வங்காள மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் இதர தலைவர்களுக்கு வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசினா மொத்தம் 2600 கிலோ மாம்பழங்களை பரிசாக அனுப்பி வைத்தார். இந்தியா வங்காளதேசம் இடையிலான நட்புறவின் அடையாளமாக அவர் இப்பரிசை அளித்தார். 260 பெட்டிகளில் இந்த மாம்பழங்கள் வைக்கப்பட்டு சரக்கு வாகனம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. எல்லையை கடந்து இந்திய பகுதிக்குள் நுழைந்த போது கொல்கத்தாவில் உள்ள வங்காளதேச துணை தூதரகத்தின் முதன்மை செயலாளர் முகமது சமியுல் காதர் வரவேற்றார். முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் மகன் அபிஜித் முகர்ஜி கடந்த மாதம் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் அபிஷேக் பானர்ஜியை சந்தித்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் மகன் அபிஜித் முகர்ஜி கொல்கத்தாவில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். அதன் பிறகு அபிஜித் முகர்ஜி செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறிய போது, பாஜகவின் சமீபத்திய வகுப்புவாத அலையை மம்தா பானர்ஜி தடுத்து நிறுத்திய விதம் எதிர்காலத்தில் மற்றவர்களின் ஆதரவுடன் அவர் முழு நாட்டிலும் இதை செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன் என்றார். திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் அபிஷேக் பானர்ஜியை சந்தித்ததை தொடர்ந்து நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை முடிவில் அவர் திரிணாமுல் காங்கிரஸில் இணைந்ததாக கூறப்படுகிறது. அலோபதி மருந்துகள் மற்றும் அலோபதி மருத்துவ முறை குறித்த பாபா ராம்தேவ் குற்றச்சாட்டு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. கொரோனா சிகிச்சையில் அலோபதி மருத்துவம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த பாபா ராம்தேவுக்கு எதிராக இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பில் பாட்னா, ராய்ப்பூர் ஆகிய மாநகரங்களில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பேரிடர் மேலாண்மை சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளன. இந்த வழக்குகளுக்கு தடை கோரி பாபா ராம்தேவ் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் பி எஸ் பட்வாலியா ஆஜராகி பாபா ராம்தேவ் தெரிவித்த கருத்துக்களின் சுருக்கத்தை தாக்கல் செய்துள்ளோம் என தெரிவித்தார். அதற்கு பாபா ராம்தேவ் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆட்சேபம் தெரிவித்தார். அப்போது நீதிபதிகள், வாய் சண்டை வேண்டாம், இந்த வழக்கை நாங்கள் இப்போது விசாரிக்க போவதில்லை, அடுத்த வாரம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறோம் என தெரிவித்தனர். அகோலாவில் மாநகராட்சியின் கற்கோள் திட்டத்திற்கு எதிராக சிவசேனா ஆர்ப்பாட்டம்.
போலி தடுப்பூசி மோசடியில் ஈடுபட்ட சிவம் மருத்துவமனைக்கு மும்பை மாநகராட்சி சீல். மீரா பைந்தரில் இருந்து 14 மாத குழந்தையுடன் மாயமான தந்தை இகத்புரியில் கைது. கல்யாண் ரயில் நிலையத்தில் காகிதம் பொறுக்கும் நபர் கொலை. மகாராஷ்டிரா சட்டப்பேரவையிலிருந்து ஓராண்டிற்கு இடைநீக்கம் செய்யப்பட்ட 12 பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் பேரவை வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேரவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டது மற்றும் ஓபிசி இடஒதுக்கீடு விவகாரத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பாஸ்கர் ஜாதவ் தற்காலிக சட்டப்பேரவை தலைவராக பொறுப்பு வகித்தார். இந்த கூட்டத்தில் ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீடுகளில் உச்சநீதிமன்றம் விதித்திருந்த 50% உச்சவரம்பை நீக்குவதற்கு அரசியல் சாசன சட்ட திருத்தம் கொண்டு வருமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேறியது. இதற்கு முன்னதாக மாநிலங்களில் உள்ள பிரச்சனைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட வேண்டும் என கோரி பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். மேலும் தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் பாஸ்கர் ஜாதவின் அறைக்கு சென்ற பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் 12 பேர் அவரை தகாத வார்த்தைகளால் பேசியதாகவும் கடும் ரகளையில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் 12 பேரை ஓராண்டிற்கு இடைநீக்கம் செய்து பேரவை தலைவர் உத்தரவிட்டார். இதனை அடுத்து நேற்று அவர்கள் மாநில ஆளுநரையும் சந்தித்து ஆதரவு கோரினர். இந்நிலையில் மழைக்கால கூட்டத்தொடரின் 2வது நாளான இன்று சட்டப்பேரவை வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற மழைக்கால கூட்டத்தில் பாஜகவினர் ரகளையில் ஈடுபட்டது குறித்து சிறுபான்மைத்துறை அமைச்சர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயக முறைக்கு எதிராக செயல்பட்டதாக மாநில சிறுபான்மைத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டரில் கருத்து தெரிவித்த அவர், 2 நாள் நடைபெறவுள்ள மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளே 12 பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் முறைகேடாக நடந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக மேலும் அவர் தெரிவித்துள்ளார். கணபதி திருவிழாவை முன்னிட்டு கொங்கன் பகுதிக்கு 72 சிறப்பு ரயில்கள் விட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. கணபதி திருவிழாவை முன்னிட்டு கொங்கன் பகுதிக்கு 72 சிறப்பு ரயில்கள் விட மத்திய மற்றும் கொங்கன் ரயில்வே திட்டமிட்டுள்ளது. ரயில் சேவைகள் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி துவங்க உள்ள நிலையில் அதற்கான முன்பதிவு ஜூலை 8ஆம் தேதி முதல் துவங்குகிறது. 3வது கொரோனா அலைத்தாக்கம் ஏற்படும் நிலையில் அதற்கான முன்னெச்சரிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது. அதன்படி மருத்துவ பரிசோதனை, இடைவெளி உள்ளிட்டவைகள் கடுமையாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அகோலாவில் கர்குல் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவசேனா கட்சியினர் மாநகராட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அகோலாவில் மாநகராட்சியின் கர்குல் திட்டத்திற்கு எதிராக சிவசேனா கட்சியின் தலைவர் அஸ்வின் நவாலே தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாநகராட்சியின் வாயில் கதவில் உள்ள பூட்டை உடைத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மாநகராட்சி வளாகத்திற்குள் புகுந்தனர். அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி ஆணையர் அலுவலகத்திற்கு முன்னால் நின்றபடி கோஷமிட்டனர். சிவசேனா கட்சியினர் நடத்திய ஆர்ப்பாட்டம் காரணமாக அகோலா மாநகராட்சி வளாகத்தில் கடும் பரபரப்பு நிலவியது. மும்பை புறநகர் ரயில்களில் போலி அடையாள அட்டை மூலம் பயணம் செய்த பயணிகளிடம் இருந்து 3 கோடி ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. மும்பை புறநகர் ரயில்களில் பயணம் செய்ய பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அத்தியாவசிய தேவை பணியாளர்கள் மட்டும் ரயிலில் பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் போலி அடையாள அட்டையுடன் மற்றும் பயணச்சீட்டு இல்லாமல் கடந்த 3 மாதங்களில் பயணம் செய்த 92,000 பயணிகளிடமிருந்து 3 கோடி ரூபாய் அபராதமாக வசூல் செய்யப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் 28,910 பயணிகளும்
மே மாதத்தில் 32,907 பயணிகளும் ஜூன் மாதத்தில் 30,346 பயணிகளும் முறையான ஆவணம் இல்லாமல் பயணம் செய்து பிடிபட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மும்பை சாக்கோ பகுதியில் உள்ள சிவம் மருத்துவமனை போலி தடுப்பூசி வழங்கியதை தொடர்ந்து மாநகராட்சியால் சீல் வைக்கப்பட்டது. மும்பை சாக்கோ பகுதியில் உள்ள சிவம் மருத்துவமனையில் உப்பு நீருடன் மருந்தை செலுத்தி போலி தடுப்பூசி போடப்பட்டதாக மருத்துவ தம்பதியர் சிவராஜ் பதாரியா மற்றும் நீதா பதாரியா ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிவம் மருத்துவமனைக்கு மாநகராட்சி நிர்வாகம் சீல் வைத்து உள்ளது. மருத்துவமனை நிர்வாகம் முன்னாள் மருத்துவ சங்க உறுப்பினரும் நிகழ்ச்சி மேலாளர் நபர் உதவியுடன் கொரோனா தடுப்பூசி முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. 12 முகாம்கள் நடத்தப்பட்டதில் 9 முகாம்களில் போலி தடுப்பூசி வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மீரா பயந்தர் ரோடு பகுதியில் இருந்து 14 மாத குழந்தையை எடுத்துக்கொண்டு மாயமான தந்தையை காவல்துறையினர் இகத்புரி ரயில் நிலையத்தில் கைது செய்தனர். மீரா பயந்தர் பகுதியில் இருந்து தனது 14 மாத பெண் குழந்தையுடன் மாயமான நபர் இகத்புரி ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். ஹவுரா ரயில் மூலம் கொல்கத்தா செல்ல இருந்த அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மனைவி பணியின் நிமித்தம் வெளியே சென்ற நிலையில் வீட்டிற்கு வந்த கணவர் குழந்தையை எடுத்து சென்றுள்ளார். இது குறித்து நவ்கர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு குழந்தையை மீட்டுள்ளனர். கல்யாண் ரயில் நிலையத்தில் பேப்பர் பொறுக்கும் நபர் மர்ம நபரால் குத்தி கொலை செய்யப்பட்டு உள்ளார். கல்யாண் ரயில் நிலையத்தில் காகிதம் பொறுக்கும் நபர் ஒருவர் மர்ம நபரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொலையுண்ட நபர் குறித்த அடையாளம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. கண்காணிப்பு கேமரா பதிவின் ஆய்வின் மூலம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இத்தகவலை மூத்த காவல்துறை ஆய்வாளர் பால்மிக் சர்துல் தெரிவித்தார். மகாராஷ்டிரத்தில் தானா பகுதியில் உள்ள மின்னணு சாதனங்கள் பழுது பார்க்கும் கடைகளில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தானா ரயில் நிலையம் அருகே உள்ள பிரபாத் டாக்கீஸ் வளாகத்தில் உள்ள இரண்டு கடைகளில் இன்று காலை 8:52 மணிக்கு தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். மின் கோளாறினால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்து ஏற்பட்ட நேரத்தில் கடை பூட்டியிருந்ததால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. பொருள் சேதம் அதிகம் ஏற்பட்டுள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் நெல்லை தாமிரபரணி 6 வண்ணார்பேட்டை உள்ளிட்ட 3 இடங்களில் 4,20,00,000 ரூபாய் மதிப்பில் சலவை கூடம் அமைக்கும் பணி தொடங்கியது. இதற்கான பணிகளை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், ஆட்சியர் விஷ்ணு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நெல்லை மாநகராட்சி பகுதியில் 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் பேருந்து நிலையம் புதுப்பிப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் விடியலை நோக்கி ஸ்டாலின் குரல் என்ற பயண திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நெல்லை மாநகர் பகுதியில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது நெல்லை வண்ணார்பேட்டை தாமிரபரணி ஆற்று பகுதியை பார்வையிட்ட போது அப்பகுதி மக்கள் சலவை கூடம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து வண்ணார்பேட்டை உள்ளிட்ட தாமிரபரணி நதிக்கரையில் 3 இடங்களில் சலவை கூடம் அமைக்க சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் 4,20,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டன. இதற்கான பணியினை வண்ணார்பேட்டையில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் விஷ்ணு சந்திரன், வண்ணார்பேட்டை முன்னாள் திமுக கவுன்சிலர் கந்தன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசின் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெற கோரி சிஐடியு உள்ளிட்ட மோட்டார் தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. ஆட்டோவை கயிறு கட்டி இழுத்தும் சிலிண்டருக்கு மாலையிட்டு இறுதி அஞ்சலி செலுத்தியும் போராட்டம் நடைபெற்றது. பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு உள்ளிட்டவைகளின் விலைவாசி உயர்வை கண்டித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம், அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கம், சாலை போக்குவரத்து தொழிலாளர் சங்கம், மோட்டார் தொழிலாளர் சங்கம் ஆகிய சங்கங்கள் சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக
தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை வண்ணாரப்பேட்டை செல்லபாண்டியன் ரவுண்டானா அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசின் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெற கோரி சிஐடியு உள்ளிட்ட மோட்டார் தொழிலாளர்களின் கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஆட்டோவை கயிறு கட்டி இழுத்தும் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து இறுதி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இறுதி அஞ்சலியின் போது சிலிண்டருக்கு மாலை அணிவித்து தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றப்பட்டது. மேலும் ஒப்பாரி வைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நடைபெற்ற போராட்டத்தில் தொழிற்சங்கங்கள் சார்பில் பலர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். அப்போது அவர்கள் தெரிவிக்கும் போது அநியாய பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும், சாலை பாதுகாப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், காப்பீடு சுங்க கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும், கொரோனா நிதி மாதம் 7500 மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்க வேண்டும், வரிகள் மாத தவணைகள் செலுத்த கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நெல்லை மாநகரின் மைய பகுதியான வண்ணார்பேட்டை பகுதியில் திடீரென ஒப்பாரி போராட்டம் நடைபெற்றதால் அங்கு சற்று பரபரப்பு ஏற்பட்டது. ஊரடங்கு காரணமாக மூடப்பட்ட சந்தை திறக்காததால் ஆட்டு சந்தைகள் சாலையில் நடைபெறுவதால் ஆடுகள் வரத்து குறைவாக உள்ளது. மேலும் ஆடுகளின் விலையும் அதிகமாக உள்ள காரணமாக பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு விற்பனை மந்தமாக உள்ளது. நெல்லை மேலப்பாளையத்தில் உள்ள கால்நடை சந்தையில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் ஆட்டு சந்தை நடைபெறும். ரம்ஜான் பக்ரீத் பண்டிகை காலங்களில் ஆட்டு சந்தையில் மதுரை தேனி வெளி மாவட்டங்கள் பாவச்சத்திரம் ஆலங்குளம் வள்ளியூர் எட்டயாபுரம் ரெட்டியார்பட்டி உள்ளிட்ட கிராமப்புறங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான ஆடுகள் கொண்டுவரப்பட்டு லட்சக்கணக்கில் விற்பனை நடைபெறும். இந்நிலையில் கொரோனா தொற்று காரணமாக அறிவிக்கப்பட்ட ஊரடங்கால் பல தளர்வுகள் அறிவிப்பிற்கு பின்பும் ஆடு மற்றும் மாட்டு சந்தைகள் மூடப்பட்டது, இன்னும் திறக்கப்படவில்லை. இதன் காரணமாக தற்போது மக்கள் ஆடு மற்றும் மாடுகளை வாங்க கிராமங்களில் உள்ள விவசாயிகள் பண்ணைகளை தேடி சென்று வாங்கும் நிலை ஏற்பட்டு உள்ளது. மேலும் ஆட்டு சந்தையின் வெளியே உள்ள சிறிய காலி மைதானத்திலும் சாலைகளிலும் ஆடு விற்பனை நடைபெறுகிறது. விவசாயிகள் கொண்டு வந்த ஆடுகள் சாலை ஓரமாகவே விற்பனை நடைபெற்று வந்த போதிலும் குறைவான ஆடுகளை சந்தைக்கு வந்து உள்ளது. அதுபோல ஆடுகளின் விலை 10,000 இருந்து 50,000 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பக்ரீத் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் ஆட்டு சந்தை திறக்காததால் பக்ரீத் விற்பனை மந்தமாகவே காணப்படுகிறது. இது குறித்து பொதுமக்கள் கூறும்போது ஆடுகளின் வரத்தும் குறைவாக உள்ள நிலையில் விலையும் அதிகமாக உள்ளது என்றனர். சயான் கோழிவாடா பகுதியில் தந்தை மற்றும் மகன் ஆகியோர் 4 பேர் கொண்ட கும்பலால் கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சயான் கோழிவாடா மாடாச்சால் அருகில் கோவில் கட்டுவது தொடர்பாக ஏற்பட்ட விரோதம் காரணமாக துரை தேவர் அவரது மகன் ரமேஷ் தேவர் ஆகியோர் 4 பேர் கொண்ட கும்பலால் தாக்கப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக வடாலா ட்ரக் டெர்மினல் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட மாரி தேவர் ஆறுமுகம் தேவர் முருகன் தேவர் ஆர்லா தேவர் ஆகிய நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் புதிதாக 34,703 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. தடுப்பூசியை சிறந்த நம்பிக்கை என கோவின் சர்வதேச மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. சிறு குறு தொழில் திட்டங்கள் குறித்து முக ஸ்டாலின் ஆய்வு. எட்டு மாநில ஆளுநர்கள் நியமனம், குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அறிவிப்பு. செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.